ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெந்தய கீரை ஃபெனுகிரிக் லீவ்ஸ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இந்த கீரை நான் எப்ப வச்சனா 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து நான் இந்த மாதிரி 16 ஹவர்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். 16 ஹவர்ஸ் சோக் பண்ணிட்டு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ நான் இப்போ எப்படி வச்சேங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம சாயில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ அது நல்லா கொஞ்சம் மாய்ஸ்சரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா வளர்றதுக்கு ரெடி ஆகும். நம்ம ஏன் ஊற வச்சு பண்றோம்னா, ஸோ அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்துட்டு சீக்கிரமா கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வித்தின் 2 வீக்ஸ்ல வந்துடும். இதே நீங்க நார்மலா போட்டீங்கன்னா இந்த மாதிரி வர்றதுக்கே 1 மந்த் ஆயிரும். ஸோ நம்ம சோக் பண்ணி பண்றதுனால நமக்கு 2 வீக்ஸ் வந்துட்டு சேவ் ஆகுது. நான் ஆல்ரெடி ஒரு வெந்தயக்கீரையை அறுவடை பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு செகண்ட் பேட்சு. நான் இன்னைக்கு 3rd பேட்ச் போடுறேன். இங்கே கொஞ்சம் வந்துட்டு இனிமேல் தான் ஆகும். பட் நீங்கள் பண்ணி பார்ப்பீங்க நிறைய இருக்குன்னு. பட் கீரை வரப்ப வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வெந்தய தண்ணி இருக்கும். ஊற வச்ச தண்ணியை அப்படியே செடி கூட்டினீங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நல்லா இப்படி போட்டுட்டு வெந்தயத்தை ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு வாட்டி கையை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மேல வந்துட்டு சாயில் நான் பாட்டிங் மிக்ஸ் தான் போடுறேன். ஸோ நான் என்ன பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்துட்டு விகோரோன்னு பாட்டிங் மிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றேன். ஸோ நான் போட்டோ உங்களுக்கு அனுப்பி விடுறேன், போஸ்ட் பண்ணிடலாம். இது மேல வந்துட்டு இப்படி 1 லேயர் ஆஃப் சாயில் வந்துட்டு போட்டுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க 2 வீக்ஸ்ல பாக்குறப்ப இந்த 3rd பேட்ச் நான் போட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும். போட்டுட்டு அகெயின் நல்லா ஸ்ப்ரே பண்ணும். இதுக்கு நீங்க சன்லைட்ல வைக்கணும் இல்ல ஷேட் இருக்க அந்த மாதிரிலாம் நீங்க எதுவுமே நினைக்க வேண்டாம். எல்லா கிளைமேட்லயும் வெந்தயக்கீரை வந்துட்டு சூப்பரா வரும். ஸ்னோ கிளைமேட்டை தவிர, விண்டரை தவிர மற்ற எல்லா கிளைமேட்லயும் நல்லா வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். அவ்வளோதான். பண்ணிட்டு அது மேலே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா ஒரு 7 டேஸ்லலாம் நீங்கள் வந்துட்டு வெந்தயக்கீரையோட லீஸ் லைட்டாக வர்றது பார்ப்பீங்க. ஒரு 3 வீக்ஸ் வந்துட்டு இது 2 வீக்ஸில் இந்த மாதிரி இருக்கு. இன்னும் 1 வீக் விட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளரும். அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பொரியலோ இல்லை டாலோ இல்லை புலாவ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுடலாம். சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாருக்குமே வெந்தயக்கீரை ரொம்ப பிடிக்கும். சோ ஓகே காய்ஸ், அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிச்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஹார்வெஸ்ட் பண்றோங்கிறத பார்த்துடலாம். பாய், டேக் கேர்.